மார்வெல் சொன்னீங்க எப்படி பார்க்க போறோம்னா, தீனூர்ங்கிற ஊரோட வரலாறு பத்தி பார்க்கலாம். அந்த தீனூர்ங்கிற ஊர்ல இருக்கிற ஒட்டமட்ட காளியம்மன் அப்படிங்கிற அந்த ஒரு கோயிலோட வரலாறு பத்தி பார்க்க போறோம். இந்த ஒரு ஊர் இருக்குன்னா ராமநகர மாவட்டம் போகலூர் வட்டத்தில் இந்த தீயனூர்ங்கிற ஊர் இருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற காளியம்மன் கோயிலோட வரலாறு பத்தி தான் பார்க்க போறோம், பார்க்கலாமா? ஓகே, இந்த காளியம்மன் கோயிலுக்கும் சேதுபதி நற்பிரமிகு தொடர்பு இருக்கு, அதை பிறகு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த காளியம்மனுக்கு வந்து எப்படி இந்த பேர் இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து இதுக்கே ஒரு பெரிய ஒரு விஷயம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது ராமேஸ்வரத்துக்கு வந்து யாத்திரைகள் வந்து மேற்கொண்டு இருக்காங்க. அதாவது ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலாக இருக்கிறதுனால பல ஊர்லேருந்து யாத்திரைகள் வந்து வந்துட்டு இருப்பாங்க. பல ஊர்லேருந்து முனிவர்கள் ஆகட்டும் புனித யாத்திரைப்பணம் ரொம்ப பேர் வருவாங்க. அப்படியே வந்திருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இந்த தீனூர் பக்கத்து ஊர் பக்கத்தில் சத்திரக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த ஒரு ஊரில் வந்து இருந்து சாப்பிட்டு அங்கே அந்த சத்திரக்குடிங்கிற ஊரில் இருக்கிற மடத்தில் வந்து தங்கி ஓய்வெடுத்துட்டு வந்து யாத்திரைகள் வந்து நடந்து போவாங்க. இது காலங்காலம் நடந்துட்டு வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, காலப்போது யாத்திரை வந்து தங்குற இந்த மடம் வந்து பழுதாயிடுச்சு. பழுதானதுனால வந்து தலையில் பொத்தில் இருந்ததுனால, அதாவது யாத்திரை தங்குற மடம் வந்து பெரிய மடமாக இருக்கும், பாறை வேலை செய்யப்பட்டதாக இருக்கும். ஸோ கீழே இருக்கிற இடம்லாம் வந்து ஓட்டையாகி அந்த மடம் வந்து காலப்போக்காக பராமரிக்காமல் போனதுனால வந்து அந்த இடத்த வந்து ஒட்டமடம் அப்படின்னு நினச்சாங்க. மடத்து பேர் வந்து ஒட்டமடம் அப்படின்னு நினச்சாங்க. யாத்திரை தங்குற அந்த ஒட்ட மடம்னு நினச்சாங்க. அந்த ஒட்டமடங்கிற ஏரியாவுக்கு பக்கத்துலேயே வந்து இந்த காளியம்மன் இந்த காளி தேவியோட கோயில் இருந்ததுனால காலப்போக்கில் அந்த ஒட்ட மடம், அந்த ஓட்ட மடம்னு சொல்லுவாங்க, அதாவது பழுதான ஒரு மடம், அதுதான் ஓட்ட மடம். ஸோ ஓட்ட மடம் பக்கத்தில் இருக்கிற காளியம்மனால ஓட்டமட்ட காளி அப்படின்னு பேர் வந்திருக்கு. சரி, ஓகே, இப்போ அந்த ஒரு இதுக்கும் சேதுபதி மன்னருக்கு என்ன தொடர்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து நாயக்கர்களால் வந்து அவர் சமுத்திரக்கரையை வந்து பாதுகாக்கிற பொறுப்பு வந்து நிர்வாகிகள் வந்து சேதுபதி அமைக்கப்பட்டாங்க. நாயக்கர்களால் இந்த சேது சமுத்திரம் அப்புறம் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற அந்த கடற்கரை பகுதி எல்லாத்தையும் வந்து நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து சேதுமன்னர் நிர்வாகப்பட்டுச்சு. அப்போ வந்து 17 நூற்றாண்டு பகுதியில் வந்து இந்த பகுதியை நிர்வகிச்சு வந்து வந்து நாயக்கர்களை நிர்வகிச்சு வந்து கிழமை சேவை நிர்வகிச்சு வந்திருக்காரு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து காளி கோயிலுக்கு பக்கத்தில் வந்து வந்திருக்கும் போது வந்து மரத்தடியில் வந்து ஒரு சித்தர் இருந்திருக்காரு. அந்த சித்தர் வந்து அந்த சித்தர்கிட்ட வந்து இவர் உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போது காளையாக இருக்கிற முகத்தை பார்த்து சித்தர் ஒரே வார்த்தை சொல்லியிருக்காராம், தனியோர நாட்டுக்கு நீ அரசனாகும் காலம் கழிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தனியோர நாட்டுக்கு நீ அரசனாகும் காலம் கழிந்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை வந்து அருள்வாக்க வந்து கூறியிருக்காரு. இதை பார்த்த பிரஜமலை சேவதி மன்னன் வந்து அம்பர் தான் இதை வந்து சொல்லியிருக்காரு. இதை இப்போ இதை கேட்டவுடனே சேது மன்னர் வந்து ஆடி போயிட்டு அம்பர் தான் வந்து சித்திர உருவத்தை வந்து தனக்கு அருள் புரிஞ்சு வந்து அந்த காளிக்கோளுக்கு போய் வழிபட்டுருக்காரு. சித்திர வாக்கு வந்து எனக்கு கொஞ்ச நாளில் நிறைவேறிச்சு. 18 நூற்றாண்டில் தொகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சேது மன்னர்களோட ஆட்சி காலத்தில் வந்து திருப்புமுனையாக வந்து காலமாக இருந்திருக்கு. நாக்கிற்கீழே இருந்து சேது மன்னர்கள் ஆட்சி புரிஞ்சாலும் வந்து சிவங்கை ராமநாதபுரம் பகுதியை வந்து நிகழ்த்த கட்டாய சில பல நிஷயங்களால் வந்து மனவரை அடைஞ்சார். சில பல ஆங்கிலேயர் காலத்தில் இருந்து சில அடக்குமுறை நினச்சி ரொம்ப மனவரை அடைஞ்சார். கிரண சேதுபதி கிரண சேதுபதி அப்புறம் மக்கள் ஆட்சியோடு இருந்தாங்க. இந்த சூழலை வந்து அகற்று நாடாளுங்கிற வந்து சேது மனது மனதில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இந்த மக்களுக்கு வந்து நம்ம நல்ல அரசனாக இருக்குன்ட்டு இதனுடைய வந்து நாயக்கர் அரசியான மங்காமாலோட போரித்து ஒரு கிளான் செய்து வந்து அன்னையில் இருந்து நாயக்கர் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த பகுதி வந்து சேது மன்னரோட தலைநகரமாக ராமநாதபுரம் மாற்றப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பகுதி வந்து சேதுபதி சமஸ்தானம் ஆக்கப்பட்டுச்சு. அப்போ வந்து மன்னர் கிளான் சேதுபதி வந்து தன்னுடைய இஷ்டத்தை இம்மா இருந்த ஓட்டமட்ட காளி இப்படி இந்த காளியம்மனை வந்து வணங்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி தான் இந்த சேது மன்னர்களுக்கு வந்து இந்த கோயில் இருக்கிற இந்த தெய்வம் வந்து முக்கியமான தெய்வம் ஆக்கப்பட்டுச்சு. அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயில் வந்து போகலூர் சத்திரக்குடி தீயனூர் தென்னூருங்கிற நாலு ஊருக்குமே மக்களுக்குமே வந்து பொதுவான கோயிலாக இருக்குது. இந்த நாலு ஊர் மக்களுக்குமே வந்து இந்த அம்மன் வந்து எல்லை தெய்வமாக இருக்காங்க, குலதெய்வமாக இருக்காங்க. அது மேலே பார்த்திங்கன்னா வந்து இந்த கோயிலில் இருக்கிற ஊராருங்க போகலூர் வந்து ஆரம்பத்தில் ராமர் சமஸ்தானத்தோட தொடக்கமாக இருந்தது இந்த போகலூருங்கிற ஊர் தான். அதனால் இந்த ஒட்டமட்ட காளியம்மன் கோயில் வந்து எல்லையம்மனை வந்து இந்த ஊர் மக்கள் வந்து வணங்கிட்டு வராங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை என்னென்னு கேட்டிங்கன்னா, வந்து ஒவ்வொரு முறையும் வந்து நெடுஞ்சாலை வழியாக வந்து போகும்போது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்ட ஜெல்லி அப்படி செங்கலை வந்து இந்த கோயிலுக்கு வந்து வாகன ஓட்டில் வந்து எடுத்துப்பாங்க. அதாவது இந்த வழியாக வந்து எந்த ஒரு வண்டி கிராஸ் ஆனாலும் அந்த வழியாக அந்த காளி கோயில் வழியாக வந்து எந்த வண்டி கிராஸ் ஆனாலும் ஒரு கொஞ்சம் ஜல்லி அப்புறம் கொஞ்சம் செங்கல் எடுத்து வைப்பாங்க அந்த காளியம்மனுக்கு. அப்படி எடுத்து வைக்கிறதுனால வந்து எடுத்து வைக்கிறாங்க, அது வாகன ஓட்டில் எடுத்து வைப்பாங்க, அப்புறம் முதலாளிகள் எடுத்து வைப்பாங்க. அப்படிங்கனால வந்து வடிவில் செஞ்சுருவாங்க. இதனால் தங்களோட பயணமும் கட்டுமான தொழிலும் வந்து எந்த விபத்தும் ஏற்படாது, தடையும் இல்லாமல் நடக்குங்கிறது வந்து அவங்களோட நம்பிக்கையாக இருக்குது. இதனால் வந்து அந்த ஏரியா சரி அந்த சுற்றி இருக்கிற செங்கல்சூலை இந்த மாதிரி இடத்துல விளக்கணும் சரி, முதல் ஆரம்பிக்கும்போது முதல் செங்கலை அம்மனுக்கு வைப்பாங்களாம். முதல் ஜல்லியை வந்து ஜல்லியை இதை மாதிரி வேலைக்கு எடுத்துகிட்டு போனாலுமே வந்து அங்கே கொஞ்சம் வந்து அம்மனுக்கு வச்சுட்டு போவாங்களாம். ஒரு ஒரு செல்லி எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது வந்து ஒரு சட்டு ஜல்லி வந்து அம்மனுக்கு வச்சுட்டு போவாங்க. இப்படி வந்து வழக்கமாக இருந்திருக்கு. ஸோ இப்படி கிடைக்கிற எல்லா செங்கலையுமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா,
அந்த கோயிலில் சேர்த்து வச்சுப்பாங்க. சேர்த்து வச்சு வந்து ஒரு ஏழை மக்கள் யார்கிட்ட ஏலம் விடுவாங்களோ, அப்போ வந்து வீடு கட்ட முடியாமல் கஷ்டத்தில் இருக்க ஏழை மக்கள் வந்து அந்த வந்து ஏலத்தில் எடுத்துக்கிட்டு உங்களோட வீடு கட்டணுங்கிற கனவு வந்து நினைவுக்குவாங்களாம். இது வந்து பலகாலம் நடந்துட்டுருது. ஏழைகளோட கனவு வந்து நினைவாக்குறதுக்கு வந்து அந்த அம்மன் கோயிலுக்கு கிடைக்கப்பட்ட எல்லா கல்லுகளையும் செங்கலையும் ஜல்லியும் வந்து ஏலம் விடுவாங்களாம். அப்போ வீடு கட்ட முடியும் இயங்குற எல்லாருமே வந்து அதை ஏலம் எடுத்துக்கிட்டு அது மூலமாக வந்து வீடு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி ஒரு விஷயம் அந்த கோயில் என்ன வரைக்கும் நடந்துட்டு வருது. இப்படி ரொம்ப ரொம்ப விஷயங்கள் இருக்கிற ஒரு கோயில் தான் வந்து தீயனூர் ஓட்டமட்டக்காளியம்மன் கோயிலோட கோயில். இதான் அந்த கோயிலோட வரலாறு. வேற பற்றி வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.